வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு 1 முதல் உலகப்போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். முதல் உலகப்போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஜப்பான். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? லெலின். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? பதுங்கு குழி போர் முறை. ஏனென்றால் முதல் முறையாக பதுங்கு குழி போர் முறை மார்ன் போரில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியான பதில் என்பது பதுங்கு குழி போர் முறை. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரிட்டன். பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ரஷ்யா. கோடிட்டேடங்களை நிரப்புக. டேஷ் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது. 1894. 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. லண்டன். டேஷ் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பிணை ஒப்பந்தம் செய்து கொண்டது. 1902. பால்கனில் டேஷ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது. மாசிடோனியா. டானன்பர்க் போரில் டேஷ் பேரிழப்புகளுக்கு உள்ளானது. ரஷ்யா. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டேஷ் ஆவார். கிளமன்சோ. டேஷ் ஆண்டில் லொகர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. 1925. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது. இது சரி. துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. இதுவும் சரி. பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றியது. இது தவறு. சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதுவும் சரி. சரியான பதில் என்பது 1, 2 மற்றும் 4 ஆகியன சரி. கூற்று: ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. இது சரி. காரணம், இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன. சரியான பதில் என்பது கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. கூற்று: ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதல் கட்ட முயற்சிகள் இரத்தக்களரியான போர்களில் முடிந்தன. இது சரி. காரணம், சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. இதுவும் சரி. சரியான பதில் என்பது காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி. பொறுத்துக: ஃப்ரெஸ்டல்டோஸ் உடன்படிக்கை. ரஷ்யாவும் ஜெர்மனியும். ஜிங்கோயிசம் இங்கிலாந்து. கமால் பாஷா துருக்கி. எம்டன் சென்னை. கண்ணாடி மாளிகை வெர்சைல்ஸ்.